ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் பிரியமான வலகினி. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8 நிமிஷத்துல அருமையான ஒரு ரசம் வைக்க போறோம். ரொம்பவே ஈஸியா டெலிஷியஸா வச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஸோ இப்போ நான் ரசம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் புளிய ஊற போட்டுக்கிறேன். எலுமிச்சை பழத்தை விட கொஞ்சம் சின்னது தான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒண்ணுமே கட் பண்ணாம தான் எடுத்துட்டு இருக்கிறோம், ஏன்னா கரெக்டா அந்த டைமிங்காக. அந்த காலத்துல வந்து அம்மி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பதிலாக நம்ம உரல் எடுத்திருக்கேன் நான். இதை நீங்கள் மிக்சிலேயே செய்யலாம், ஆனால் உரலில் செய்யும்போது அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக சீரகம் எடுத்து இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கிறேன். இது நாங்கள் செய்கிற டைமிங் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், தெரியணுனால நான் கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் எடுத்துட்டுருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 4 மிளகு போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிக்சிலேயே போடலாம், ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாசனையும் நல்லா கமகமன்னு இருக்கும், ரசத்தோட வாசனை. அதுக்கப்புறமா ஒரு 2 பூண்டு பல் எடுத்துக்கிறேன், 2-3 பூண்டு பல் எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கிறேன். ரசத்துக்கு சின்ன சின்ன பூண்டு பல்லாக இருந்தால் தான் அந்த காரம் நல்லா இறங்கும். இதை நான் தோலோடே சேர்க்குறேன், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், கமகமன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கிறேன். கடைசியாக இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கழுவி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி கழுவும் போது அந்த கல்லில் ஒட்டிகிட்ருக்கிற அந்த சீரகம், அந்த பூண்டு, அது எல்லாமே சேர்ந்து இந்த கண்டெய்னருக்கு மாறிடும் இதை மாதிரி. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு வாசனை கொடுக்கறதே அந்த பெருங்காயம் தான். கட்டி பெருங்காயமாக இருந்தால் இன்னும் வாசனையாக இருக்கும். நான் என்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது, அதனால நான் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சேர்க்குற எல்லா அளவுமே எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா கொஞ்சம் கூட குறைச்ச கூட சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அடுத்தது வந்து நான் கல்லுப்பு சேர்க்குறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரசம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம இந்த செஞ்சிருக்க கேப்பில் இந்த சைடு அந்த புளி நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி அந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 தடவை இந்த மாதிரி கசக்கி பிழிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புளியோட புளிப்பு நல்லா தெரியும், ரசமும் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரசம் வந்து மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு நான் ஒரு இரும்பு கடாயை எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகை நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ கடுகு பொரியிற கேப்பில் நம்ம இந்த சைடு ரசம் வச்சுருக்கோம்ல, இப்போ ஒரு நல்ல பழுத்த தக்காளியை இதை மாதிரி கையாலே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் இதை நீங்கள் அரிஞ்சு போடுறத விட இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி பிழிஞ்சு விடும்போது தக்காளியோட புளிப்புத்தன்மை நல்லா இறங்கும். இப்போ இதில் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த ரசம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. எதுக்கு நம்ம தக்காளியை இப்படி கையால் பிழிஞ்சோன்னா, நீங்கள் சாதத்துலலாம் இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது நல்லா அதோடய புளிப்பு நல்லாவே இறங்கியிருக்கும் ரசத்தில், அதனால் ரசம் நல்லா கமகமன்னு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நான் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம இடித்த மசாலா எல்லாமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட செய்யலாம், ஆனால் இதை மாதிரி நீங்கள் இடித்து போடும்போது அம்மிக்கல்லில் செய்யும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட் இருக்கும். இப்போ தான் சைட்லலாம் நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி சேர்த்த உடனே ரசத்தோட வாசனம் அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்கும். ரசத்தை எப்போவுமே கொதிக்க விடக்கூடாது. சைடில் நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா பருப்பு வேக வச்ச தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் பருப்பு வேக வச்ச தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் யூஸ் பண்ண முடியும், அடுத்த நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதை மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அடுத்த நாள் கூட இது ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி ரசத்தை நீங்கள் அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரசம் வைக்கிறது ரொம்பவே ஈஸி.
இப்போ சைட்லலாம் நல்லா நுரக்கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. எப்போவுமே நீங்கள் ரசத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடாயை லைட்டாக கழுவி சேர்த்துக்கிறேன். ரசத்தை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இந்த ரசத்தோட வாசனை வீடு ஃபுல்லாக நல்லா கம கமன்னு இருக்கும். ஏன் நான் ரசத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா ரசத்தோட அந்த வாசனை போயிடும். இப்போ மேலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து போட்ட அந்த மிளகு சீரகெல்லாம் தெரியுது, பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ரசம் ரொம்ப பிடிக்கும். 8-8 நிமிஷத்துக்குள்ளாரையே ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் ரசம். இந்த சேலஞ்ச் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பை பை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.